ஹார்லி டேவிட்சன் இன்னைக்கு இந்தியாவில் X440 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த நியோ ரெட்ரோ ரோஸ்டர் பார்த்திங்கன்னா மூணு வேரியன்ட்ஸில் ஆஃபர் பண்ணுறாங்க. டெனிம், விவிட், எஸ் தான் வந்து ரேஞ்ச் டாப்பிங் மாடலு. ஸோ பேஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா, டெனிமோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 229,000 ரூபா. அடுத்தது மிட் வேரியண்ட்டோட விவிட், அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 249,000 ரூபா. டாப் அண்ட் வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அதை விட 20,000 ரூபா அதிகம், அதாவது 269,000 ரூபா. ஸோ ப்ரைஸஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த அளவுக்கு ரொம்ப டீசெண்டான ப்ரைஸிங். ஆனால் சில விஷயத்தில் வந்து நான் நினச்சதை விட வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஆன் பேப்பர் ஆப்வியஸ்லி. ஸோ இந்த வண்டி கிளியராக தெரியுது எந்தெந்த வண்டியை ரைவல் படுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை நம்ம பேசிடுவோம். ஸோ ராயல் என்ஃபீல்டோட 350cc லைனப்பு, அது மெயினாக பார்த்திங்கன்னா கிளாசிக்கு, அப்புறம் ஜாவா, எஸ்டி. ஸோ இந்த ரெண்டு மோட்டர் சைக்கிள்ஸோட, இந்த ரெண்டு பிராண்ட்ஸோட மெயினான மோட்டர் சைக்கிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரைவல் பண்ணுது. ப்ரைஸ் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்த வண்டி வந்து இனிமேல் வரப்போகிற ராயல் என்ஃபீல்டோட 450 சீரீஸையும் ட்ரயம்போட, அதாவது பஜாஜ் ட்ரயம்போட 400cc மோட்டர் சைக்கிள்ஸை ரைவல் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா அது ரெண்டுக்கும் கீழே தான் வந்து இந்த வண்டியை கிளியராக பொசிஷன் பண்ணியிருக்காங்க நம்ம சொல்லலாம். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் நம்பர்ஸ் அப்படி தான் நம்மளை சஜஸ்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம என்ஜின்லேருந்து பார்ப்போம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வண்டி ஹார்லி டேவிட்சன் வந்து ஹீரோ மோட்டோகாப் கூட ஆரம்பித்த பார்ட்னர்ஷிப்பில் வந்த ஃபர்ஸ்ட் வண்டி. ஸோ லோக்கல் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோ ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆல்சோ இந்த வண்டியோட ஓவரால் ஆர்என்டி டியூட்டிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கேயும் பார்த்துருக்காங்க. டெவலப்மெண்டல் டிசைன் டியூட்டிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹார்லி டேவிட்சனோட யூஎஸ் ஃபெசிலிட்டி, அப்புறம் ஜெர்மனியில் இருக்கிற டெக் சென்டர், அப்புறம் ஜெய்ப்பூரில் இருக்கிற சிஐடி ஃபெசிலிட்டி ஹீரோவோடது. ஸோ அதெல்லாமே இருந்த இன்ஜினியர்ஸ் வந்து காம்பினேஷனில் வந்த மோட்டர் சைக்கிள் தான் இது. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்தோம்னா ஒரு 440cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் அண்ட் ஆயில் கூல்ட், அதாவது ஏர் கூல்டு இன்ஜினு ஒரு ஆயில் கூலரோட கொடுத்துருக்காங்க. அதனால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒன்றும் பெரிய அளவுக்கு இல்லை. ஏன்னா அட்லீஸ்ட் மினிமம் 30 horsepower எதிர்பார்த்தேன், 30 to 35 எதிர்பார்த்தேன், 40 நான் எதிர்பார்க்கல. ஏன்னா ஆப்வியஸ்லி தெரிஞ்சு போச்சு ட்ரயம்போட 400cc பைக்ஸ் கீழே தான் இதை பொசிஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 27 BHP தான். ஸோ 27 HP போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு எஸ்டிஎன் ஜாவா மோட்டர் சைக்கிள்ஸ் கூட கம்பேர் பண்ணாலே வந்து பெர்ஃபார்மன்ஸ் க்ளோஸ்லி மேட்ச் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் அதிக, கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸும் கூட. இது 27 horsepower தான். டார்க் பார்த்திங்கன்னா அதிகம், 38 Nm, ரொம்ப டீசெண்டான டார்க்கு. ஸோ நல்ல டார்க் ரேஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஸோ லோ அண்ட் மிட் ரேஞ்சை வந்து டார்கெட் பண்ணுறாங்க, தெளிவாக தெரியுது. ஸோ இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா ஒரு 6-speed டிரான்ஸ்மிஷனில் மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட மெயினான ஃப்ரேம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீல் ரிலீஸ் ஃப்ரேம், ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்டீல் ரிலீஸ் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபீச்சர்ஸ் படி நம்ம பார்த்தோம்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. 43mm அப்சைட் டவுன் ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்திங்கன்னா மோனு ஷாக் கிடையாது, ரொம்ப ட்ரெடிஷ்னலான ட்வின் சைடட் ஷாக் அப்சர்வர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் நம்ம பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து 320mm ஃப்ரண்டஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்டாண்டர்டாகவே பார்த்திங்கன்னா டுவல் சேனல் ஏபி சிஸ்டம் வந்துடுது, ரொம்ப நல்ல விஷயம் தான். அப்புறம் பேஸ் டெனிம் வேரியண்ட்டில் வந்து என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒயர் ஸ்போக் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேஜிங்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மினிமலிஸ்டிக் பேஜிங் தான் இருக்கும். ஆனால் விவிட்டில் பார்த்திங்கன்னா அது மிட் லெவல் வேரியண்ட்டில் வந்து அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டுவல் டோன் கலர் ஸ்கீம்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரி அதுக்கும் டாப் அண்ட் எஸ் வேரியண்ட்டுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் அப்படின்னு நான் பார்த்திங்கன்னா சப்ஸ்டான்ஷியலான விஷயங்களே கொடுத்துருக்காங்க. ஏன்னா அலாய் வீல்ஸ் பார்த்திங்கன்னா டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 3D பேஜிங் கொடுத்துருக்காங்க, அது பார்க்க டீசெண்டாக இருக்குது. அப்புறம் மெஷின்ட் என்ஜின் கூலிங் ஃபின்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு கலர் டிஃப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட. ஸோ கால் ஃபங்க்ஷன் எல்லாமே பண்ணிக்கலாம். அப்புறம் நேவிகேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. நோட்டிஃபிகேஷன் அலர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஹார்லி டேவிட்சனோட XR 1200 கிட்டிருந்து டிசைனை வந்து டெலிவரி பண்ணியிருக்கு. ஸோ பார்க்கறக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா யூஸ்வலாக ரோட்ஸ்டர்ஸ் வந்து பார்க்க ஓகேஷாக இருக்கும். இந்த வண்டி என்னை பொறுத்தளவுக்கு டிசைன் படி ஓகேஷாக தான் இருக்குது, ரொம்ப சூப்பர் டூப்பர்னு சொல்ல மாட்டேன். மெயினாக ஃப்ரண்ட்லேருந்து பார்க்க நல்லாயிருக்கு. மெயினாக வந்து அந்த சர்க்குலர் எல்இடி ஹெட் லாம்ப் இருக்குது, அந்த சென்டரில் இருக்கிற அந்த டிஆர்எல், அப்புறம் ஹாரி டேவிட்சன் சொல்லிட்டு அந்த ஃபினிஷிங் எல்லாமே வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸும் பார்த்திங்கன்னா வந்து டிஆர்எல்ஸ் தான். ரியரில் வந்து டெயில் லாம்ப்பு பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி சாரி எல்இடிஸ் டெயில் லாம்ப்பு பார்த்திங்கன்னா எல்இடிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் எல்இடி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கு, நல்லாயிருக்கு. பட் ரியர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக டிசைன் பண்ணியிருக்கலாங்க என்னை பொறுத்தளவுக்கு. நம்ம ப்ரைஸிங் இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம பார்த்தோம்னா இந்த ஹாரி டேவிட்சன் X440 வந்து ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 கூட கம்பேர் பண்ணும்போது அரௌண்ட் 35,000 அந்த மாதிரி தான் அதிகம். நம்ம டாப் அண்ட் வேரியன்ட் கம்பேர் பண்ணோம்னா கிளாசிக் பார்த்திங்கன்னா ஒரு 220,000 ரூபா அந்த மாதிரி வரும். இது பார்த்திங்கன்னா 269,000 ரூபா. ஸோ ப்ரைஸஸ் வந்து சப்ஸ்டான்ஷியலாக வித்தியாசம் இருக்குது. அப்படினாலுமே அதில் பெர்ஃபார்மன்ஸ் அதிகம், இதில் பெட்டரான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஆப்வியஸ்லி ஓட்டி பார்த்தா தான் இது பெட்டரான பைக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியும். அதை புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த வண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராப் ரெயில் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டர்டியான கிராப் ரெயில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிட்ரோ ஃபினிஷில் இருக்கிற மாதிரி
சைட் மோட்டர் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சீட்ஸும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் சீட் தான். ஃபியூல் டேங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நல்ல ஒரு டியர் ட்ராப் ஷேப்பில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் ஓகே, ரொம்ப சூப்பர் டூப்பர்னு சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக இந்த வண்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் டிசைன். ஆனால் ஃபுட் பேக் பொசிஷனிங் எல்லாம் பார்த்திங்கன்னா நியூட்ரல்ஸ் ஃபுட் பேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பாரும் பார்த்தீங்கன்னா ஒய்டான ஹேண்டில் பார் செட்டப் கொடுத்துருக்காங்க. ரைடர் வந்து கொஞ்சம் டீப்பாக குறைற மாதிரி தான் இருக்குது ரைடர் சீட் நம்ம பார்த்தோன்னா. ஸோ எந்த ஹைட்டில் இருந்தாலும் இந்த வண்டி செட் ஆகும்னு நினைக்கிறேன். புக்கிங்ஸும் வந்து சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போகுது, எந்த டவுட்டுமே இல்லை. டெலிவரி டீடைல்ஸ் வந்து இன்னும் அவங்க தெளிவாக சொல்லலை. மோஸ்ட்லி வந்து டெலிவரிஸ் வரும் வாரங்களில் வந்து ஸ்டார்ட் பண்ணிவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதான் வந்து திங்க. மற்றபடி நம்ம ஃபர்தராக இன்னும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வண்டியோட சீட் ஹைட் வந்து 805 mm. ரொம்ப முக்கியமான விஷயம், வெயிட் பார்த்திங்கன்னா 190.5 kg. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 13.5 liters. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான், 170 mm. இட் இஸ் நாட் பேட் அப்படின்னா சொல்லுவேன். இதுவே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 18-inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க, வீல் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா 17-inch வீல் கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃபோட ஜாப்பர் ஹைக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து டயர் செக்ஷன் என்னென்னா 190-18, ரியரில் பார்த்தீங்கன்னா 140-70-17. ஸோ இதான் வந்து விஷயங்கள். பேஸ் டெனிம் வேரியண்ட் வந்து மஸ்டர்ட் எல்லோன்னு சொல்லிட்டு ஒரு கலர் ஸ்கீமில் கொடுக்குறாங்க. ஸோ டேங்க் பார்த்தீங்கன்னா எல்லோ ஃபினிஷு. மற்றபடி பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருப்பாங்க. விவிட் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் ஸ்கீம் இருக்குது, ஒன்று வந்து மெட்டாலிக் திக் ரெடின்னு சொல்லிட்டு, இன்னொன்று வந்து மெட்டாலிக் டார்க் சில்வர். இதுவே டாப் அண்ட் எஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கலர் ஸ்கீம் தான், மேட் பிளாக். ஃபுல்லாக வந்து மேட் பிளாக் இருக்குது. எல்லா வேரியண்ட்லேயும் வந்து யூஎஸ்பி சார்ஜிங் ஃபெசிலிட்டி வந்து ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. ஸோ விச் இஸ் அ குட் திங். ஸோ ஃபீச்சர்ஸ் படி பார்த்தீங்கன்னா நான் கன்வின்சிங்கான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு ஸ்டைலிங் குட் பீன் பெட்டர். ஆனால் ரோட்ஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து பார்க்கும்போது இட்ஸ்டர் ரோட்ஸ்டர் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அந்தளவுக்கு வந்து சூப்பர் டூப்பர்லாம் சொல்ல மாட்டேன். ரியர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக டிசைன் பண்ணியிருக்கலாம். ஃப்ரண்ட் வந்து எனக்கு பார்க்க பிடிச்சிருந்தது. ஸோ இதான் வந்து திங் ஓட்டுருக்கு எப்படிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வண்டி கையில் கிடச்சின்னு சொல்லிடுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், கண்டென்ட் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி ஆல் அகேன். டேக் கேர். நாளைக்கு வந்து கியா செல்டோஸ் ஃபேஸ் லைஃப் லான்ச் ஆகுது, நாளைக்கு வந்து மாருதி இன்விக்டோ டெபியூ ஆகுது. ஸோ இது ரெண்டு வண்டியோட வாக்கரவுண்ட்ஸ் வந்துடும். ஸோ ஸ்டே டியூன், நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மாதம் வருது சரிங்களா. 14th ட்ரைம் மோட்டர் சைக்கிள்ஸ் ஓட்டுறேன். 14th அந்த ரெண்டு வண்டியோட ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம ஃபேஷனில் வரும். வெயிட் பண்ணுங்கள். சி ஆல் அகேன்.